ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் க்ரௌன் பிளாசா 5-star ஹோட்டலில் 1 day ஸ்டே பண்ண ப்ளாக் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. 5-star ஹோட்டலு, ரொம்ப ரொம்ப அழகான லொக்கேஷன்ஸ். ஸோ யார் வந்தாலும் துபாய் வரவங்க கூட ஸ்டே பண்ணலாம். மைண்ட் ஒரு நாள் ஃப்ரீயாக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க, நாம் வந்து இப்போ செக்இன் ஆக போகிறோம். ரிசப்ஷனை பற்றி கொஞ்சம் வாங்க போகலாம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் ரிசப்ஷனில் போயிட்டு புக் பண்ணேன். booking.com தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எங்கள் ரூம் வந்து கேட்கும் போது, உங்களுக்கு வந்து ரூம் வந்து டிப்ளமேட்டிக் சூட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஷேக் சயீத் ரோடோட வியூ தான் வேணும்னு சொல்லி கேட்டனால அவங்க வந்து, அப்போ டீலக்ஸ் ரூம் தான் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா நீங்கள் உங்கள் சூட்டே திருப்பி வாங்கிக்கோங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனோம். மேலே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. மேலே போய் பார்த்தோம், 918. ஸோ ரூம் போய் பார்த்தோம். எங்களுக்கு டீலக்ஸ் ரூம் அழகாக நீட்டாக இருந்துச்சு. எல்லாமே பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீட்டாக தான் இருந்துச்சு. வென் கம்பேர் டு டிப்ளமேட் சூட் வந்து இது ரொம்ப கம்மி. ஸோ பாருங்கள், ரூம் காமிக்கிறேன். டீலக்ஸ் ரூம் எப்படி இருந்துச்சு? வியூவும் நல்லா இருந்துச்சு. ரூம்லாம் செம்ம தான். ரூம்லாம் டீலக்ஸ் ரூமும் நல்லா இருந்துச்சு. பட்டு டிப்ளமேட் சூட் எங்களுக்கு தரேன்னு சொல்லி நாங்கள் வேணான்னு சொன்னதுக்காக திருப்பியும் அந்த வியூலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் வியூ, அவங்க சொன்ன மாதிரி ஷேக் சயீத் வியூ, அப்புறம் அந்த மியூசியம்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு டிப்ளமேட் சூட் தான் வேணும்ன்ட்டார். ஸோ திருப்பியும் நாங்கள் போய் மாற்றிட்டு கீயை வாங்கிட்டு டிப்ளமேட் சூட்க்கு வந்தோம். இதை தான் எங்களோட ரூம். மொத்தமே அந்த ஹோட்டலில் 2 ரூம் தான். ஸோ 1540 வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நான் அங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில். ஸோ உள்ளே போய் பார்த்தோம். என்ட்ரன்ஸஸ் செம்மங்க. கார்ட் போட்டால் தானே லைட் எரியும் எல்லா ரூம்லேயும், அதனால் ஃபஸ்ட்டு கீ எடுத்து கார்ட் போடுங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பசங்க வர்றதுக்கு முன்னாடி ரூமை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிடலான்னு சொல்லிட்டு டாய்லெட் இதுங்க. டாய்லெட்லாம் செம்ம அழகாக நீட்டாக இருந்துச்சு. இது வந்து ரூம், மெயின் மாஸ்டர் பெட்ரூம். அங்கேயும் டிவி, லேம்ப்பு, பெட்டு, லைட்டிங்ஸு, ஒரு டல் ஃபினிஷிங், கண்ணுக்கு ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. பால்கனி கிடையாது, பட் விண்டோ, லாங் விண்டோ. ஸோ எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் நல்லா. ஷேக் சயீதோட ரோடோட பேக் சைடு இப்படி இவ்வளோ தாங்க இருக்குங்க. முன்னாடி தான் பார்க்க பெரிய பெரிய பில்டிங், பின்னாடி ஒன்றுமே இருக்காது. அப்புறம் வந்துட்டு ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கப்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அயன் ஸ்டாண்டு, ஹேங்கர்ஸு, அயன் பாக்ஸு, வெயிட் மிஷினு, கோவர் கோட் அந்தது, அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா 5-star ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு, லாக்கர்ஸு அதெல்லாம். ஸோ கபோர்டில் தேவையான ஐட்டம்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ரைட்டில் ஒரு போனோடனே லிவிங் ரூம் மாதிரி அதில் ஒரு கபோர்ட் இருந்துச்சு. அந்த வேயில் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மினி கிச்சனே இருக்குதுங்க. ஐயோ, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மினி கிச்சன் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதுலேயே காஃபி மேக்கர், எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் கெட்டில், வாட்டர் பாட்டில்ஸ், காஃபி, டீ தூள், பேக் ஆயில், க்ரீன் டீ பேக்கு, மில்க் எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஷெல்ஃபு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ், மினி ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜ்லலாம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டஸ்ட்பின் வைக்கிற ஹோல்டர்ஸ் எல்லாமே, மைக்ரோவேவ் ஓவன், இவ்வளோ இருக்கும் நான் எதிர்பார்க்கலை. ஸோ நல்ல வேளை நாங்கள் இந்த ரூமை மிஸ் பண்ணலை. நல்ல டைம் நல்லா யோசிச்சு வந்துட்டோம். அப்புறம் கப் அண்ட் சாசஸ்ஸு, நிறைய ஷெல்ஃபு, ஷெல்ஃபுக்கு குறையே இல்லை. ஸோ நீங்கள் எதாவது குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தாலும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ வசதி இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் எல்லா பக்கமும் இருக்கணும், கம்பல்சரிங்க. துபாய், அபுதாபியிலலாம் மேக்ஸிமம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கும் அந்த மாதிரி. எல்லாம் நிறைய ஆஃபீஸ் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு க்ளோஸ் பண்ணால். அப்புறம் அப்படியே லிவிங் ரூம் மாதிரி இருந்துச்சு, ஒரு பெரிய ரூம். அங்கே போனால் சைடில் ஒரு டேபிள் அழகாக இருந்துச்சு, டைனிங் டேபிள் வித் 3 chairs.
ஸ்க்ரீன் எல்லாம் ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகான கலர்ஸில் ஒரு நம்ம பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க ஒரு ஒன் டே கண்டிப்பாக வேணும் எல்லாருக்குமே. எல்லாருமே இவ்வளோ ஒரு ரஷ்ஷான வேர்ல்டில் வந்து நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது மாதிரி பெட்டு சோஃபா நார்மல் சோஃபா என் ஹஸ்பண்ட் ஜம்முன்னு போய் உட்காந்துட்டார். இங்கேயும் ஒரு டிவி நிறையா ட்ராயர்ஸு சைட் டேபிள்ஸு லேம்ப்பு லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு வந்துட்டு ஒரு ஒன் டே இல்லை டூ டேஸ் கூட நல்லா ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் அதுக்குமே எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டோம். தென் ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்விம்மிங் பூல் லொக்கேஷன் செம்மங்க, ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல். ஹைட் வைஸ் வந்து குட்டீஸ்லேருந்து பெரிய ஆளுக்கு முடிய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஒன் ஹவர்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க ஆட்கள் இல்லாதனால. வியூ செம்ம வியூ, அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஷேக் சைத் ரோடையும் மியூசியத்தையும் பார்க்குறதுக்கே அழகு அழகு அழகு, அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இந்த மியூசியம் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அப்புறம் ஷேக் சாயித் ரோடு வந்து நீங்கள் எல்லா துபாய் வீடியோஸில் படத்துலலாம் அதிகமாக பார்த்துருக்க ரோடு இது தான். ரொம்ப சேஃப், ரொம்ப சேஃப். போமா ஜம்பிங்ல. ஓமா என் பிள்ளை டச் இட், டச் இட், வாவ். உளுந்தா டச் பண்ணலாம். யாரெல்லாம் டச் பண்ணீங்க? ஓகே, வெரி குட். குட்டீஸ் எல்லாம் தனியா இந்த சைடு ஆழம் கம்மியா இருக்கிற சைடு குளிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாரு அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்க செக்யூரிட்டி, சுத்தர பார்த்துக்கிட்டாரு. ஆனால் பின்னாடி கலக்கல், அந்த இது மியூசியம் தான். அவரோட ஒரு சின்ன ஸ்நாக். அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்து பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்களுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சுலைமானி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பிளாக் டீ. ஸோ ஈவினிங் குளிச்சுட்டு அப்படி பிளாக் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. ஸோ டைனிங் டேபிளில் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து உட்காந்தோம். பார்த்தா பக்கத்தில் ரேடியோ ரேடியோ இருக்குது, நம்ம தமிழ் எஃப்எம் கேட்காமையா தமிழ் பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அதை செட் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் சுலைமானி இதெல்லாம் வச்சு குளிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock போல் நாங்கள் வெளியே கிளம்பி நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு போனோம். அந்த விலாக் வந்து அடுத்த வீடியோவில் வரும், அது ஒரு சூப்பரான விலாகு. அப்புறம் நைட்டு பீஸா ஹட்டில் சாப்பிட்டுட்டு தான் ரூமுக்கு வந்துட்டோம். நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் மார்னிங் 7 o'clock ஆஸ் யூஷுவல் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் குஷன். ஸோ சாப்பிட போனோம் இட்லி, இது இந்தியன் ஐட்டம், இட்லி தோசை பூரி புரோட்டா சப்பாத்தி நான் சாம்பார் சட்னி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் ஜாப்பனீஸ் சைனீஸ் ஐட்டம் இதெல்லாம் சாசேஜு ஃப்ரைட் ரைஸு எக்கு பாயில்டு எக்கு ஸ்க்ரம்பிள்டு எக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸு எக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ப்ரெட்டு ப்ரெட் டோஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்க, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். அப்புறம் எக் ஸ்டேஷனில் எல்லா டைப் ஆஃப் எக்கும் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. சீஸஸ்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸு சூப்பு சீசனிங் பண்ணுறதுக்கு டெசர்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கொரோனானால நம்ம போய் எடுக்கக்கூடாது, ஆட்கள் நின்று அவங்க நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போய் நார்மலாக பஃபெட் மாதிரி எடுக்க முடியலை. அப்புறம் ப்ரெட்டில் ஜாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாம், பன்னு ப்ரெட்டு குரோஷன்ஸு சுகரு சுகர் ஃப்ரீ அந்த மாதிரி வீட் ப்ரெட்டு எல்லாமே இருந்துச்சு. நட்ஸில் எல்லா டைப் ஆஃப் நட்ஸும் இருந்துச்சு, பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் சன்ஃப்ளவர் சீடு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஜூஸஸில் வந்து வாட்டர்மெலன் வாட்டர் நார்மல் வாட்டர் ஆரஞ்ச் ஜூஸ் பம்ப்கின் ஜூஸுன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸு சரீல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துச்சு. வந்துட்டு சும்மா இதுதான் எடுத்துருக்கான்.
French toast. Afifa வந்துட்டு corn flakes அது என்னது ஒரே பாலம் flakes எல்லாம் போட்டு மிக்ஸ்டு இது நான் வந்து நம்ம ஊர் ஐட்டம் தாங்க ஓகே இப்ப நான் சாப்பிட போறேன் இன்னும் நிறைய வாங்கி அப்புறம் இதை டெசர்ட் நினச்சி எடுத்தோங்க சீஸு நல்லாவே இல்லை பார்க்க தான் அழகாக இருந்துச்சு இந்த டெசர்ட் நல்லா இருந்துச்சு அப்புறம் ரூம்க்கு வந்து குட்டீஸ் வச்சு ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் ரூமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் அதோட ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறதுக்காக போனோம் ஃபிட்னஸ் சென்டர் இருந்துச்சு வெயிட் எல்லோரும் செக் பண்ணோம் வரிசையாக ஜிம் இருந்துச்சு ஜிம்மில் போய் ஒன்றும் பண்ணலை ஜஸ்ட்டு பார்த்தோம் உங்களுக்காக காமிக்கிறேன் ஜிம்மில் போயிட்டு அப்படி பார்த்துட்டு நேராக ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு திருப்பியும் பழையபடி ஒரு 2 hours ஸ்விம்மிங் பூலை நல்லா குளிச்சாங்க நாங்கள் 2:00 முடிய ரூம் எங்களுக்கு செக் அவுட் டைம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் திருப்பி ரூமில் வந்தால் ரூமில் பாத் டப்பில் ஜக்கூசி ஆளுக்கு 1 hour ஜக்கூசியில் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு கிளம்பி போனோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மஷா அல்லா தேங்க்யூ